ஹலோ, வெல்கம் டு சிம்பிள் ரெசிபீஸ். இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு தான் ரெசிபி பண்ண போகிறோங்க. அது என்னென்னா, கோதுமை மாவு புட்டு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. கோதுமை மாவில் சப்பாத்தி பண்ணுவோம், ரொட்டி பண்ணுவோம், இடியாப்பம் பண்ணுவோம், ஸ்நாக்ஸ் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். இந்த புட்டு அதை விட சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஸ்டவ்வில் கடாய் காஞ்சிட்டு இருக்குதுங்க. இப்போ இந்த ஒரு கப் அளவு கோதுமை மாவு இதில் போட்டுக்கலாம். இந்த கலரில் இருக்க மாவு நல்லா வறுபட்டு கலர் மாறும் பாருங்கள், அந்தளவுக்கு வறுத்துக்கலாம். வாசனையும் நல்லா சூப்பராக வரும். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஸ்டவ் ஃபுல்லாக வச்சிங்கன்னா மாவு கருகி போயிடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நீங்கள் காலையில் பண்ணுறதா இருந்தால் முதல் நாள் சாயந்தரமே பண்ணி வறுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் டக்குன்னு எடுத்து போட்டு புட்டு பண்ணிக்கலாம். அரிசி மாவு புட்டை விட அது சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பாருங்க, நல்லா வறுத்துக்கலாம். மாவு நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள், நல்லா வறுபட்டு வாசனை வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து கொட்டிக்கலாம். இப்படி வேறு பாத்திரத்தில் கொட்டி நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுக்கலாங்க. சூட்டோட கை வச்சு மாவை கிளற முடியாது. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். மாவு நல்லா ஆற வச்சாச்சு. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். லேசாக தண்ணி தெளித்து தெளித்து பிசைஞ்சுக்கலாங்க. தண்ணியை ஒரேடியாக ஊற்றக்கூடாது, லேசாக தெளித்து தெளித்து தான் பிசையணும். கட்டி இல்லாமல் பிசைஞ்சுக்கலாம். வரணும் இப்படி பிடிச்சா இந்த மாதிரி பிடிக்க வரணும், உடைச்சா உடையணும். இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கணுங்க. இப்போ நான் இட்லி தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட புட்டு உலக்கு இருந்துச்சுன்னா உலக்குலேயும் வச்சு வச்சுக்கலாங்க. நான் இப்போ இட்லி தட்டில் தான் வைக்கிறேன். இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. இட்லி கொப்பரையில் தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்குதுங்க, அதில் வச்சிடலாம். வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொப்பரையில் வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும், நல்லா வேகட்டுங்க. புட்டு வேக வச்சு 10 நிமிஷம் ஆச்சுங்க, வெந்துருச்சான்னு பார்ப்போம். இது தொட்டிங்கன்னா கையில் ஒட்டாது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து கொட்டிக்கலாங்க. நல்லா வேக வச்ச புட்டை எடுத்து கொட்டி வச்சுங்க பாத்திரத்தில். அரை மூடி தேங்காய், துருவின தேங்காய் போட்டுக்கலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு வெல்லங்க. இனிப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம், அவ்வளோதான் கணக்கு இல்லை. ஏலக்காய் பொடி, வறுத்த முந்திரி போட்டுக்கலாம். போட்டெல்லாம் நல்லா கலக்கிக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணி வச்சு பாருங்கள். மாவு மட்டும் முதல் நாள் சாயந்தரமே வறுத்து வச்சுட்டிங்கன்னா காலையில் டக்குன்னு செஞ்சிடலாம்.
வெல்லம், தேங்காய், ஏலக்காய், முந்திரி எல்லாம் போட்டு கலக்கி வச்சுங்க. உங்களுக்கு வெல்லம்தான் போடணும்னு இல்லை, சர்க்கரை போட்டுக்கலாம், கரும்பு சர்க்கரை போட்டுக்கலாம், பனங்கருப்பட்டி போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். இதுக்கு வாழைப்பழத்தோடு சாப்பிட்லாம். அப்படியே சாப்பிட முடியாதவங்க பால் ஊற்றி சாப்பிட்லாம், நெய் ஊற்றி சாப்பிட்லாம். அரிசி மாவு புட்டை விட வாசனை டேஸ்ட் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.